இந்த பகுதிக்காக இன்னைக்கும் நம்ம போரூர் ரம்யா சார்கள் நிலையத்தில் தாங்க இருக்கோம். இன்னைக்கு சந்தியம்மா என்ன அழகு சிகிச்சை செய்ய போறாங்கன்னு கேட்கலாம். சொல்லுங்க சந்தியம்மா. இப்ப ஆரஞ்சு பழத்தை நம்ம எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா அதுல காரத்தன்மை அதிகமா இருக்கு. காரத்தன்மை வந்துன்னா சிட்ரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் இதுல அதிகமா இருக்கிறதுனால நமக்கு முகத்துக்கு இளமையும் சுருக்கமும் வராம இருக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்குது. இதை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு பலன் கிடைக்கிறது அதிகம் போது மேற்பூச்சா உபயோகிக்கும் போது நமக்கு இன்னும் கூடுதல் பலன் கிடைக்குது. நமக்கு சரும இளமையாக இருக்கிறதுக்கும் முக சுருக்கத்தையும் நீக்கணும் அப்படின்னா நம்ம ஆரஞ்சு ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். நம்ம உட்கொள்ளும் போது என்ன பலன் கிடைக்குது அதே மாதிரி நம்ம வெளி பூச்சா போடும் போது இந்த மாதிரி. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ரூட் தான். நமக்கு எப்போ கிடைக்குதோ அந்த மூணு நாலு மாசத்துக்குள்ள நம்ம இதை எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ இன்டேக்காக எடுத்துக்கும் போது நமக்கு வருஷம் ஃபுல்லாகவே நல்ல பலன் கிடைக்கும். இப்போ சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழத்தால் நம்ம சருமத்துக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ இந்த சிகிச்சையை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இவங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆயிலி டு நார்மல் ஸ்கின். இந்த மாதிரி சருமத்துக்கு நமக்கு வந்து இந்த ஆரஞ்சு சாறு வச்சு பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும். இவங்களுக்கு தான் பொருத்தமாகவும் இருக்கும். இவங்களுக்குன்னா இந்த வகை சருமத்துக்கு ரொம்ப பொருத்தமாக அந்த எண்ணெய் பசை சருமத்துக்கும் சாதாரண சருமத்திற்கு மட்டும் பொருந்தக்கூடிய அவங்களுக்கு மட்டும்தான் வறண்ட சருமத்தினர் உபயோகிக்கக்கூடும். சரிங்க. இப்போ கிளன்சிங் வச்சு இவங்களோட முகத்தை சுத்தப்படுத்துகிறோம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொரசொரப்பாக இருக்கு பாருங்க, மூக்கு ஓரம் தாடை இந்த பகுதியெல்லாம். இப்போ வீட்டில் அவங்க பண்ணும்போது ஸ்க்ரப் யூஸ் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் செய்யும் போது ஆரஞ்சோட சாறு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்தும். ஆமாம், முதல்ல கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு சாறை நம்ம உபயோகிக்க போகிறோம். அப்போ தான் கூடுதல் பலன் நம்ம கிடைக்கும் இல்லையா. நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. காட்டன் வச்சு தொடச்சுக்கணும். இப்போ தொடச்சு முடிச்சாச்சு. இந்த ஆரஞ்சு சாறை வச்சு நான் மேலே பூசப்போறேன். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸை நம்ம மேற்பூச்சா அப்படியே மேலே தடவுறேன் நான். ஆஸ்ட்ரிஞ்சன்ற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம சரும பராமரிப்புக்கு நிறைய நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அந்த ஆஸ்ட்ரிஞ்சனோட வேலை என்னன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு முகத்வாரம் வந்து பெருசாக இருக்கும், அதை வந்து கொஞ்சம் இறுகும் தன்மை ஏற்படுத்தணுன்றதுக்காக அதை நம்ம உபயோகிப்போம். இங்கேயும் நாங்கள் உபயோகிப்போம். வீட்டில் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, முகம் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஆஸ்ட்ரிஞ்சன் வாங்கி யூஸ் பண்ண முடியாதவங்க நேச்சுரல் ஃப்ரூட்டான ஆரஞ்சை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆஸ்ட்ரிஞ்சனோட எஃபெக்ட் என்னவோ அது இது இதில் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே இயற்கையாக நமக்கு அதோட பலன். ஆமாம், டெஃபினட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து அந்த துவாரத்தை இறுகும் தன்மையும் இதுக்கு உண்டு. அது இல்லாமல் ரொம்ப எளிமையும் கூட. ஆரஞ்சு பழத்தோட சாரை தான் நம்ம எடுத்து அப்படியே செய்யணும் இல்லையா. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து இது மேலே வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். எதை பயன்படுத்தி அதை செய்ய போகிறோம் மாமா? அது முல்தானி மட்டின்றது உங்களுக்கு கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய பொருள் தான். அது வந்து ஃபுல்லாக எர்த்துன்றது, அது ஒரு வகை மண் தான். அதை நம்ம வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும். இவங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிலி டு நார்மல் ஸ்கின். இப்போ இவங்களுக்கு அதை நம்ம உபயோகிக்க போகிறோம். அந்த முல்தானி மட்டி தான் நம்ம இப்போ போட போகிறோம் இல்லையா. இப்போ இந்த கலவை தான் நம்ம முகத்துல போடுவோம். சரி, இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த சிகிச்சை மூலமா நீங்க சொன்னீங்க முகத்துல இருக்கிற சுருக்கங்கள்லாம் மறையும், பாக்குறதுக்கு எப்பவுமே ரொம்ப நாள் இளமையா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதனால இந்த சிகிச்சை நம்ம அடிக்கடி செய்யலாங்களா? அடிக்கடி எதுவுமே அளவுக்கு மீறக்கூடாது இல்லையா. வாரம் ஒரு முறை செஞ்சுக்கிறது நல்லது. ஆயிலி ஸ்கின்னா இருக்கும்போது வாரம் ஒரு முறை செய்யலாம். நார்மல் ஸ்கின் போது உங்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை பண்ணா போதும். சாதாரண சருமத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எண்ணெய் பசை சருமம் இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை செஞ்சால் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இவங்களுடைய முகத்தில் போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பேக் போட்டு முடிச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். கண்ணுக்கு குளுமிக்காக காட்டன் வைக்கணும். ரோஸ் வாட்டர் நினச்சேன் காட்டன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு பாதி காஞ்சும் காயாத நிலையில இருக்கு. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ண போறேன். சந்தேகம் சொன்ன மாதிரி இந்த சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையான சிகிச்சை தான். ஆரஞ்சு சாரும் அது கூடவே பார்த்தீங்கன்னா முல்தானி வட்டி போட்டு முகத்தில் கலந்து கலவையாக போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஆரஞ்சு சாரை மட்டும் தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது முகத்துக்கு ரொம்பவே பொலிவும் கிடைக்கும், கூடுதலாக எப்போதுமே நம்ம முகம் இளமையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தொடச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. இவங்களுடைய முகத்தை பாருங்க, வித்தியாசம் தெரியும்.
ஏன்னா நல்ல ஒரு வித்தியாசம் தெரியறதுக்கு நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அது இல்லாம இந்த சிகிச்சை வந்து நீங்க சொன்ன மாதிரி சாதாரண சருமத்தினரும் எண்ணெய் பசை இருக்கிற சருமத்தினரும் தொடர்ந்து செஞ்சுட்டே. ஆமா, எண்ணெய் பசை சருமம் அதிகமா இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு ஆயிலி டு நார்மல் ஸ்கின் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது தான் நம்ம முகம் வந்து என்றைக்குமே பார்க்கறதுக்கு இளமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த பார்த்து சிகிச்சை ரொம்ப எளிமையா வீட்டிலேயே எப்படி செய்யறது அப்படின்னு நமக்கு சந்தியமா சொல்லி கொடுத்தாங்க. இதை வந்து முறையா நீங்க செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போரூர் ரம்யா சாகர் நிலையம் வந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான முறையில அழகா இந்த சிகிச்சை செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த அழகு கழக பகுதி நீங்க எல்லாரும் ரொம்பவே ரசிச்சு பார்த்துருப்பீங்க, கூடவே எல்லா பகுதிகளையும் ரசிச்சு பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை அடுத்த அங்காடி திரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.